ராஜா கூறிய எதுவும் தீபிகாவை சமாதானப்படுத்தவில்லை என்பதை அவன் கவனிக்க தவறவில்லை. இரவு முழுவதும் அவன் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்கையிலெல்லாம் அவள் விசும்பிக் கொண்டிருந்ததை அவன் பார்த்தான். யோசித்து யோசித்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் சிறிது நேரம் உறங்கினான். அன்று அதிகாலையிலேயே அவன் கிளம்பி யாரிடமும் எதுவும் சொல்லிக்கொள்ளாமல் காரை தானே ஓட்டிச் சென்று விட்டான். இரவில் தூங்காமல் அப்போதுதான் தூங்க ஆரம்பித்திருந்ததால் தீபிகாவை எழுப்ப மனமில்லாமல் கிளம்பிவிட்டிருந்தான். கார் கிளம்பும் சத்தம் கேட்டு பார்வதி வெளியில் வந்து பார்த்தபோது மகன் தன்னிடம் எதுவும் சொல்லாமலும் தந்தை வருவதற்காக காத்திருக்காமலும் தானே காரை ஓட்டிச் சென்றதை பார்த்து சற்று கலங்கியவளாக கணவனிடம் சொல்லலாம் என்று நினைத்து திரும்புகையில் கையில் செய்தித்தாளுடன் சிவலிங்கமும் அங்கே வந்து நின்று அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தார். என்னங்க இந்த புள்ள ஏன் இப்படி பண்ணுறான்? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எதுவும் சாப்பிடாம இப்படி காலையில் விருட்டுன்னு கிளம்பி போயிட்டானே. எங்கேதான் போகிறானோ தெரியலை. இவ்வளோ கோபம் வர மாதிரி ஒன்றும் நடக்கலையே. நாம் அவங்கிட்ட காலையில் பேசலான்னு காத்திருந்தா அதுக்கு கூட அவகாசம் தராமல் இது என்ன இப்படி நடந்துக்கிறான் என்றெல்லாம் பலவாறாக புலம்பிய மனைவியிடம், விடு பார்வதி, எங்கே போயிட போகிறான், ஆஃபீஸுக்கு தான் போயிருப்பான், தானா அவன் கோவம் தனியட்டும், அப்புறம் பேசிக்கலாம், நீ அவனுக்கான டிஃபனை எடுத்து வை, நான் போகும்போது எடுத்துகிட்டு போய் கொடுத்துடுறேன் என்றபடி உள்ளே சென்றார். சிறிது நேரம் கழித்து வீழ்த்த தீபிகா ராஜாவை காணாததால் கீழே இறங்கி வந்து பார்வதியிடம் கேட்க அவன் கிளம்பி சென்று விட்டதை அவள் சொன்னாள். ஏமா, உன்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டானா? இவன் இவ்வளோ கோவப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. சரி பரவாயில்ல, தானா சரியாயிடுவான். மாமா போகும்போது அவனுக்கு டிஃபனை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னார். சரிம்மா, நீ போய் பல் தேய்ச்சி குளிச்சுட்டு வா என்று தீபிகாவை அனுப்பி வைத்தாள். மேலே தன் அறைக்கு போனவள் முதல் வேலையாக கோமதியை அழைத்து பேசிவிட்டுத்தான் பல் தேய்க்கவே போனாள். வீட்டிலிருந்து கிளம்பிய ராஜா நேராக சிவலிங்கம் கூறியபடி ஆஃபீஸுக்குத்தான் சென்றான். அங்கே அவன் போய் சேர்ந்து மேற்கொண்டு என்ன செய்வது, எப்படி செய்வது, அதை தன் பெற்றோரிடம் எப்படி சொல்வது என்றெல்லாம் மனதிற்குள் ஓட்டி பார்த்து கொண்டிருந்த வேளையில் அவனது அலைபேசி அழைக்கவே எடுத்து பார்த்தபோது அவனது மாமியார் தான் அழைத்து கொண்டிருந்தார். அதை எடுத்து, ஹலோ, சொல்லுங்க அத்தை என்று அவன் சொல்லவும், மாப்பிள்ள, நீங்கள் காலையில் எதுவும் சாப்பிடாம கிளம்பிட்டீங்களாமே, தீபு சொல்லி வருத்தப்பட்டா. இங்கே பக்கத்தில் தானே நம்ம வீடு, இந்த சாப்பிட்டுட்டு போங்களேன் என்று கோமதி சொன்னாள். இல்லை அத்தை, நான் இங்கேயே எதா வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் என்று அவன் மறுக்கவும், இல்லை இல்லை மாப்பிள்ள, உங்களால் வர முடியலன்னா பரவாயில்ல, நான் மாமா கிட்ட கொடுத்தனுப்புறேன், நீங்கள் அங்கேயே இருந்து சாப்பிட்டுக்கோங்க, வெளியேந்தெல்லாம் வாங்க வேண்டாம் என்று அவள் தீர்மானமாக சொல்லவும், இல்லை வேண்டா அத்தை, மாமாவை எதுக்கு தேவையில்லாமல் இப்போ அலைய வைக்கிறீங்க, நானே அங்கே வரேன் என்று கூறினான். அவன் கிளம்பி சென்று சிறிது நேரத்தில் அங்கே வந்த சிவலிங்கம் ராஜா வந்தானா என்று பியூனிடம் கேட்க, ராஜா சார் காலையிலே வந்து இங்கே தான் இருந்தார், இப்போ தான் கிளம்பி வெளியே போனார் என்று அவன் பதில் சொன்னான். ஓ, ஒருவேளை ஏதாவது சாப்பிடுவதற்காக வெளியே போயிருக்கலாம் என்று எண்ணியவாறே தனது கேபினுக்கு சென்றார். இன்னைக்கு என்ன ஆச்சு, ரெண்டு முதலாளிகளும் வழக்கத்துக்கு மாறாக இவ்வளோ சீக்கிரமாக தனித்தனியாக வந்திருக்காங்க. அதுவும் சின்னவர் வந்தாரான்னு அப்பா கேட்குறத பார்த்தா இவர்கிட்ட சொல்லாமல் அவர் வந்த மாதிரி தெரியுதே. சொல்லி வச்ச மாதிரி இவர் வர நேரத்தில் அவர் கிளம்பியும் போயிட்டாரு. அப்பா பிள்ளைக்குள்ளே சண்டையாக இருக்குமோ, பெரிய இடத்து விவகாரம், நமக்கு ஏன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே தன்னுடைய வேலையை தொடர்ந்தான் அந்த பியூன். வாங்க மாப்பிள்ள, வாங்க என்று ராஜாவை வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றார்கள் ராஜாமணியும் கோமதியும். கல்லூரிக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் கிளம்பிக் கொண்டிருந்த திவ்யாவும் தீபாவும் அவனை பார்த்ததும், வாங்க மாமா, அக்கா வரலியா என்று கேட்க, இல்லைம்மா, நான் ஆஃபீஸ்லேருந்து வர, அவ வீட்டில் இருக்கா என்று பதிலளித்தான். அக்காவை பார்த்து ரொம்ப நாளாச்சு மாமா, அவளை ஒரு நாள் கூட்டிட்டு வரீங்களா என்று பிள்ளைகள் கேட்க, நீங்கள் அங்கே வந்து பார்த்துருக்கலாம்ல, அப்படியே அக்கா கூட ரெண்டு நாள் தங்கிட்டு வந்திருக்கலாமே என்று ராஜா கேட்டதும், என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பெண்கள் இருவரும் திரு திருவென விழிக்க, சரி சரி அக்கா இன்னொரு நாள் வருவா, அப்போ பார்க்கலாம், இப்போ லேட்டாக்காமல் ரெண்டு பேரும் கிளம்பி போங்க என்று கோமதி அவர்களை அனுப்பி வைத்தாள். பெண் சாப்பிட வாங்க மாப்பிள்ள என்று ராஜாவை சாப்பாட்டு மேசைக்கு அழைத்து சென்று காலை உணவு பரிமாறினாள். போதும் போதும் என்று சொன்னாலும் விடாமல், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க மாப்பிள்ள என்று வற்புறுத்தி சாப்பிட வைத்தாள். சாப்பிட்டு முடிந்து சோஃபாவில் வந்து அமர்ந்த ராஜாவிடம் மெதுவாக தான் திட்டமிட்டபடி பேச்சை ஆரம்பித்தாள் கோமதி. நான் செய்கிற இந்த இடியாப்பமும் குருமாவும்
தீபுவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு இதை சாப்பிட கொடுக்க முடியலேன்னு எனக்கு ஒவ்வொரு முறை இதை செய்யும் போதும் மனசா அடிச்சுக்கும் என்றாள். ஏன் அத்தை, திவ்யா தீபாவுக்கு சொன்னதே தான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க எப்ப வேணும்னாலும் எங்க வீட்டுக்கு வந்து தீபுவோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம். இல்லைன்னா நான் வேணும்னா அவளை இங்க கொஞ்ச நாள் கொண்டு வந்து விடுறேன். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கலாமே என்று கூறிய ராஜாவுக்கு பதிலாக, எவ்வளோ சுலபமாக சொல்லிட்டீங்க மாப்பிள்ள. கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக வீட்டில் அவள் அப்பா அம்மா போய் ரெண்டு நாள் தங்கிட்டு வர்றது அவ்வளவு சுலபமில்லை. அதே போல் அந்த மகளும் அம்மா வீட்டுக்கு நினச்ச நேரத்தில் போய் வந்து இருக்கவும் முடியாது. அதுலேயும் பணக்கார வீட்டுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களே, போகிற இடத்துல அவளுக்கு மரியாதை இருக்குமா, நீங்கள் நினச்ச நேரத்துக்கு மகளை போய் பார்க்க முடியுமா, இதெல்லாம் நல்லா யோசனை செஞ்சு முடிவெடுங்கன்னு எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் எங்களுக்கு அப்போ சொன்னாங்க. ஆனால் நான் தான் கஷ்ட ஜீவனத்தில் நாம காலத்தை ஓட்டிட்டோம், மகளாவது வசதியாக வாழட்டுமேனு நினச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். ஆனால் இப்போ மனசு கிடந்து பாடா படுது. அதுலேயும் காலையில் அவள் கூப்பிட்டு உங்களை உங்கள் அப்பா அம்மா கேள்வி கேட்டதையும் நீங்கள் ரொம்ப மனசு வருத்தப்பட்டதாகவும் சொல்லி அழுததும் என்னால் தாங்கவே முடியலை. ஆனால் இந்த கடனை திருப்பி கொடுக்குற நிலைமையிலையும் நம்ம வெக்கலையே இந்த ஆண்டவன்னு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாக இருக்கு மாப்பிள்ள என்று கோமதி சொல்லி நிறுத்தவும், அத்தை நீங்களும் இப்போ என் குடும்பம்தான், உங்களுக்கு நான் செஞ்சதை கடனாக ஏன் நினைக்கிறீங்க, மருமகனா இல்லை நீங்கள் என்னை மகனாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோணாது. அப்புறம் உங்கள் மகளை அடிக்கடி பார்க்க முடியாமல் போயிருமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் அதுக்கும் ஒரு வழி யோசிச்சு தான் வச்சுருக்கேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அத்தை. சரி இப்போ நான் கிளம்புறேன், வரமாமா என்றபடி அங்கிருந்து கிளம்பினான். அன்று முழுவதும் அவன் சிவலிங்கத்தை நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்க்க எண்ணி அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபேக்டரிக்கும் ஃபேக்டரிக்கு வரும் நேரத்தில் மில்லுக்கும் போய்விட்டு மாலை கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கும் வந்துவிட்டான். அவனை பார்த்ததும் பார்வதி ஓடி வந்து, கண்ணா சாப்பிட்டியாப்பா என்று கேட்டு அவன் முகத்தை பார்த்தே இன்னும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு, கை கழுவிட்டு சாப்பிடவாப்பா என்று அழைத்து சென்று உணவளித்தாள். சத்தம் கேட்டு கீழே வந்த தீபிகாவும் அவளுக்கு உதவினாள். பார்வதி உணவை பரிமாறிக்கொண்டிருக்க அம்மா என்று ராஜா ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, கண்ணா எதுவானாலும் சாப்பிட்ட பிறகு பேசிக்கலாம் என்று சொல்லி அவனை முதலில் சாப்பிட வைத்தாள். அவன் வயிறார சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ந்தபடி இருந்தாள் அவள். சாப்பிட்டு முடிந்த ராஜா, அம்மா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அப்பா வந்த பிறகு என்னை கூப்பிடுங்க என்று சொல்லி தன் அறைக்கு போக எத்தனித்தவனிடம், சரிப்பா அப்பா கூட உங்ககிட்ட ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொல்லிட்டு இருந்தார் என்றாள். அது என்னவாக இருக்கும் என்ற யோசனையுடனே அவன் அறைக்கு சென்று சிறிது ஓய்வெடுக்கலானான். மாலையில் சிவலிங்கம் வந்து குளித்து உடை மாற்றி காஃபி குடித்து கொண்டிருக்கையில் ராஜாவும் தீபிகாவுடன் கீழே இறங்கி வந்தான். அவனுக்கும் காஃபி எடுத்து வந்து கொடுத்த பார்வதியிடம், அம்மா நீங்களும் உட்காருங்க, உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் எனக்கு கொஞ்சம் பேசணும் என்றதும் பார்வதியும் வந்து அங்கே அமர தீபிகாவும் ராஜாவின் அருகே அமர்ந்தாள். நாங்களே உங்ககிட்ட பேசணும் தான்ப்பா இருந்தோம், ஆனால் காலையிலேருந்து ஒன்றை பார்க்கவே முடியலையே என்று சிவலிங்கம் சொன்னதும், சரி நீங்கள் முதல்ல சொல்லுங்கப்பா என்று அவரையே முதலில் பேச வைத்தான். ஒன்றும் இல்லை ராஜா, நேற்று நான் என்ன செலவு செஞ்சேன்னு கேட்டதில் உனக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சுன்னு தெரியும். யோசிச்சு பார்த்ததுல உன் பேர்லேயும் தப்பு சொல்ல முடியாது, அதோட இனிமேலையும் உன் சொந்த செலவுக்குன்னு நீ எங்ககிட்ட வந்து நிற்கிறது சரியில்லை, அதான் நம்ம மில்லோட முழு பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்துடலான்னு முடிவெடுத்திருக்கோம். அதோட நிர்வாகத்தை இனி நீயே முழுசாக பார்த்துக்கோ, அதுலேருந்து வர வருமானத்தை நீயே எடுத்துக்கோ, என்ன சொல்கிறப்பா என்று அவர் கேட்க, முதல் நாள் கணக்கு கேட்டதன் தொடர்ச்சியாக அப்படி செய்தது தவறு, இனி அப்படி செய்யாதே என்று கடிந்து கொள்வார் அல்லது குறைந்தபட்சம் அறிவுரையாது சொல்வார். அதற்கு பதில் கூறுவது போல் தன் மனதில் திட்டமிட்டிருந்ததை சொல்லிவிடலாம் என்று நினைத்தவனுக்கு தன் தந்தை இப்படி சொன்னதும் என்ன பேசுவது என சில நொடிகள் திணறினாலும் கோமதியின் பேச்சும் தீபிகாவின் அழுகையும் மனதில் தோன்ற தான் பேச நினைத்திருந்ததை பேசியே ஆவது என முடிவு செய்து பேசத் தொடங்கினான்.